அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு செஷன், இந்த 1 hour செஷன் வந்து கைடட் மெடிடேஷன் மாதிரி இருக்கும். மோர் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் வேர்ட்ஸ்லாம் இல்லாமல் நம்ம டைரக்டாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் ஃபோக்கஸ்டாக பார்ப்போம். சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ், இந்த வேர்டே ஒரு பியூட்டிஃபுல்லான வேர்டு. இது என்ன ஏதுன்னு நம்ம டிஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஜஸ்ட் நம்ம எங்கே இருக்கிறோமோ, சேரில் உட்காந்துட்டு அப்படியே சேர்லையோ இல்லை கீழே உட்காந்தா கீழேயோ ஜஸ்ட் அப்படியே உட்காந்துட்டு இருக்கோம். உட்காந்துட்டு நமக்குள்ள ஒரு அவேர்னஸ் ஏற்கனவே இருக்கு. அந்த அவேர்னஸ் நம்ம கொண்டு வர வேண்டியதுலாம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக நம்ம உட்காந்துட்டு இருக்கும்போது, அமைதியாக இந்த ரூமில் இருக்கும்போது, அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஒளிருது, அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஷைன் ஆகுது. நம்ம போய் தேடி கண்டுபிடிச்சி அவேர்னஸ் எங்கே இருக்குன்னா கூட பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நீ உட்காந்தாலே அதுவே அந்த அவேர்னஸ்ஸே ஆட்டோமேட்டிக்காக ஷைன் ஆகுது. அது பை நேச்சர் வந்து சாய்ஸ்லெஸ்ஸாக தான் இருக்குது. அது எதையும் சூஸும் பண்ணுறதில்லை. இப்போ நம்ம சூஸ் பண்ணுற நெசசிட்டியும் இல்லை. இந்த 1 hour வந்து நம்ம டாக்மேட்டிக்காக இல்லை ஏதோ ஒரு ஸ்டேட்டை நம்ம வந்து டாக்மேட்டிக்காக இந்த ஸ்டேட்டை பற்றி நம்ம டிஸ்கிரைப் பண்ண போகிறதில்லை. ஜஸ்ட் இந்த ஸ்டேட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். நம்ம இருக்கிற இடத்துல அப்படியே உட்காந்துட்டு ஒரு நிமிஷம் சந்திரசேகர், நான் ஒருத்தர் வந்து ஆடியோ கேட்கல அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஒரு 1 or 2% செக் பண்ணிக்குவோம் நம்ம. வெங்கடேஷன் நைஜீரியா இஸ் த லிட்டில் ஃபார் ஆஃப் பர்சன். வெங்கடேஷன் கேட்குதுங்களா ஐயா பேசுறது? கிளியரா கேக்குதுங்க ஐயா. ஓகே, தேங்க்யூ வெரி மச். இன்னும் கொஞ்சம் தூரமா இருக்கிறவங்க பெங்களூர், உஷா மேடம் கேக்குதுங்களா? அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. கேக்குறது இல்லையா? ஓகே, மீட் பண்ண. ஓகே ஓகே. யாரு ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாரு கேட்கலன்னு. பிக் ப்ரோக்ராம், வாய்ஸ் இஸ் கிளியர், இட் இஸ் ஆடிபிள். மகேஷ் ஃப்ரம் பெங்களூர், பட் ஓகே ஃபைன், ஐ கேன் ஹியர் நவ். ஓகே, கேஜேபி இன்ஃபோ கேட்கவில்லை அப்படின்னு போட்டிருக்காரு. அவருக்கு பர்டிகுலரா வந்துடுறேன் ஒரு நிமிஷம். கேஜேபி நீங்க கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்றீங்களா? கேஜேபி உங்களை இந்த லைன்ல இமீடியட்ல அந்த கே ஆர்டர்ல பார்க்க முடியல. அது யாராவது கேட்கல அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றவங்க கொஞ்சம் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருங்க. நான் பிகினிங் ஒன்ஸ் செட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் வந்து வி வில் நாட் டிஸ்டர்ப். அப்புறம் வந்து மெடிடேஷன் மாதிரி போகும்போது பேச்சு கேட்கலையோ அப்படிங்கிற பிரச்சனை கிடையாது. பிகினிங் 5 நிமிஷம் ஐயா வந்து மெடிடேஷன் அதில் தான் இருந்தாங்க. ஸோ அப்போ வாய்ஸ் ஒன்றும் இல்லை. ஸோ அதே மாதிரி தான் இந்த ப்ரோக்ராம்ல ரிப்பீட்டாக வரலாம். ஸோ இப்போ தெர் இஸ் நோ கம்ப்ளைண்ட் நவ். We can proceed. 1 minute. Chat line, 2 more comments are there. Audible. He has to log in again. Vengadeshan, Nigeria. Yaar, okay. And the miss panna person. Okay, let us not. So there is no problem here. We can proceed now. Thank you. So, namma choiceless awareness na enna? அவேர்னஸ்னா என்ன, அது எங்கே இருக்கு அப்படின்லாம் போட்டு நம்ம குழப்பிட்டு இல்லாமல் ஜஸ்ட் நம்ம இருக்கிற இடத்துல, நம்ம உட்காந்துருக்கிற இடத்துல, இந்த சைலன்ஸில், இந்த ரூமில் நம்மளை அறியாமல் ஏதோ ஒன்று அது வெளிப்படுது, ஒரு அவேர்னஸாக நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. அந்த அவேர்னஸ் பை நேச்சர் வந்து சாய்ஸ்லெஸ்ஸாக தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம 1 hourல நம்மளுக்கு எந்த சூஸிங்கும் தேவையில்லை. எதை பற்றியும் நம்ம ஒரு கன்க்ளூஷன் வரப்போகுதில்லை, எதை பற்றி அனலைஸ் பண்ண போகுதில்லை. ஸோ ஜஸ்ட் இந்த உட்காந்த இடத்துலையே அந்த அவேர்னஸ்
அந்த அவேர்னஸ் நேச்சர் சாய்ஸ்லெஸ் தான் இருக்கு. இப்போ ஜஸ்ட் அதை ரெக்கக்னைஸ் பண்ணால் மட்டும் போதும். ஸோ நம்ம வேற எதுவுமே பண்ண தேடலாம், ஓ அது இருக்கு அப்படின்னு அந்த ரெக்கக்னிஷன்ல ஒரு 3 மினிட்ஸ் நம்ம அமைதியாக உட்காந்துட்டு இருக்கலாம். எல்லாருமே கூட மீட் பண்ணிடலாம், பர்ல என்ன கூட சேர்த்து மீட் பண்ணலாம். Thank you for recognizing the choiceless awareness. உங்களால இந்த ஸ்டேட்ல இருக்க முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். இல்லை அதை பற்றி ஒரு கிளாரிஃபிகேஷன், அது என்னன்னு புரியலன்னா அதை பற்றி பேசலாம் நீங்கள். இல்லை அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சால் அது எப்படி இருந்ததுங்களோ சொல்லலாம். ஷார்ட்டாக எல்லோரும் கூட ஷேர் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதில் உள்ள டிஃபிகல்டிஸை பற்றி நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். ஸோ anybody want to share or need clarification can raise hands. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் சொல்லுங்க ஐயா.
ஆக்சுவலா வந்து ஐயா வந்து சொன்னது சார்லஸ் சார்ஜ்லஸ் அவேர்னஸ் வந்து ஏற்கனவே பிரசண்டா இருக்குங்கிறத நிறைய தடவை நானும் ரியலைஸ் பண்ணியிருக்கிறேன். நானு ஐயாவோட ப்ரோக்ராம்ல இது பண்ணும்போது அங்க வந்து என்ன ஆகுதுன்னா சார்ஜ்லஸ் அவேர்னஸ் நேச்சுரலா நமக்குள்ள நமக்கிட்ட இருக்கு, அது நேச்சுரலானது ஆக்சுவலா. பட் என்ன அங்க ஒரு இதுனாக்கா நம்மளுடைய அந்த இன்டலெக்சுவல் பார்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கிறதுனால அங்க ஒரு ஒரு ஐடென்டிஃபையர் வந்து ஏன்னா நம்ம சென்சிட்டிவ் பெர்செப்ஷன் எப்பயுமே லிபரேட்டரி ஸ்டேட்ல தான் இருக்கு, அது கிளியரா இருக்கு. ஸோ அந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா அங்க ஒரு ஐடென்டிஃபையர் வந்து ஜென்ரேட் ஆகிறாரு. ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டை பார்க்கும் போதும் அங்க வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஐடென்டிஃபை பண்றதுக்காக ஒரு அந்த ஐடென்டிஃபையர் வந்து ஜென்ரேட் ஆகிறது நல்லாவே அந்த சாய்ஸ்லெஸ் அந்த அந்த ஒரு அந்த மூமெண்ட்ல இருக்கும் போது உணர முடியும் ஐயா. நல்லது ஐயா, நல்லது ஐயா. தேங்க்யூ ஐயா, தேங்க்யூ. ஓகே, சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ் பிகினிங் ஆயிருக்கு. அதை பத்தி சொல்ல விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க ப்ளீஸ். இந்திரா ஃப்ரம் சென்னை, அன்மியூட். வணக்கம் ஐயா. வணக்கம்மா, கேக்குது சொல்லுங்கம்மா. பேசலாமா? பேசலாம் சொல்லுங்கம்மா. நார்மலா எல்லாமே அதோட அது அப்படியே சைலண்டா இருக்கு, நம்மோட சைலண்டா எல்லாம் பார்க்கும்போது அதுவும் நானும் ஒண்ணு, அது இயற்கை நானும் ஒண்ணு மாதிரியே ஃபீல் ஆகுது ஐயா. அந்த மாதிரி சரிதாம்மா. தேங்க்ஸ், கரெக்ட்டா தான்மா. தேங்க்ஸ், சரிதாம்மா. Thank you. Meet Pandra. Okay, thank you. அந்த மாதிரி சைலண்டா கண் மூடிட்டு உட்காரும் போது நமது எண்ணங்கள் ஓடுறது இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. இப்போ நார்மலா திறந்துட்டு பாக்குறது கண்ணை மூடிட்டு ஓடிட்டு இருக்கு, அந்த மாதிரி தான் இருக்கு. வேற ஒன்னும் டிஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. இத பத்தி ஏதாவது நீங்க சொல்ல விரும்பினீங்கன்னா சொல்லுங்க. பாபுல ஐயா, நீங்க வந்து இப்போ நீங்க இப்போ ரெண்டு ரோல் எடுத்திருக்கிறதுனால கொஞ்சம் மைண்ட் ஆக்டிவா இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு தோணும். சப்போஸ் நீங்க பார்ட்டிசிபென்ட்டா நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த வேலையும் இருக்காது. ஸோ ஜஸ்ட் அப்போ அவேர்னஸ் மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த அவேர்னஸ் கொஞ்சம் ஈஸியாக உணர முடியும்னு தோணுது. இப்போ நீங்கள் ஒரு ரோல் எடுத்திருக்கீங்க. ஸோ அதனால உங்களுக்கு பாதி மைண்ட் அதில் ஆக்டிவாக இருக்கும், பாதி மைண்டு வந்து ரெஸ்ட்ஃபுல்லாக ஆக ட்ரை பண்ணும். ஸோ அதனால உங்களுக்கு தாட்ஸ் ஓடுறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இப்போதைக்கு. ஸோ வேற வேற இது மாதிரி கருத்துக்கள் சொல்ல விரும்புகிறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க, வாங்க டிஸ்கஸ் பண்ணலாம். பிரவீன் குமார்ங்கிற ஒருத்தர் சொல்ல பேச விரும்புறாரு. ஸோ அவரை நான் வந்து அன்மியூட் பண்றேன். சொல்லுங்க பிரவீன் குமார். ஹலோ. எஸ் பிரவீன் குமார் பேசுங்க. Can you hear me? எனக்கு கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் கம்மியா தான் வரும். So I'll speak in English. I'm better fluent in that. Is it okay? You can speak in English. Yeah. So when you asked me to do that exercise, I don't feel that awareness is something different from me. I feel that's what I am. But whatever actions or thoughts or ideas or any reaction coming from the surrounding or even in my mind itself, I feel it's more in the periphery. That's so fine. If I just put an example, what I feel is the awareness is like a center of the wheel, which doesn't move. And everything else is moving. Let's say the thoughts or ideas or reflexes or everything is just moving around me. But I don't know, I can't put awareness as separate from me. I think it is me, or I don't know how to put across that. Yeah, that's fine. The experience that thoughts are just part and only at periphery is perfectly fine. And thoughts and awareness are not against each other. They can coexist. Yeah, they can coexist and beautifully exist in harmony. So what you are feeling right now is wonderful. ஐயா அவருடைய கேள்வியும் நீங்க சொன்ன பதிலையும் கொஞ்சம் தமிழ்ல சொல்ல முடியுமா? எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். வேற எதாவது க்வெஸ்சன்ஸ் நான் போயிடலாம் நம்ம.
இல்ல தமிழ்ல அதாவது இங்கிலீஷ் தெரியாதவங்க யாராவது இருந்தானா அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு வேற ஒண்ணும் இல்ல இல்ல அவங்களுக்கு டவுட்ஸ் வந்து அவங்க கேட்டுக்கலாம் தமிழ்ல ஓகே வெங்கடேஷன் திரும்பி வந்திருக்காங்க அன்மியூட் சொல்லுங்க வெங்கடேஷ் ஐயா சொல்லுங்க வெங்கடேஷ் கேக்குது ஆக்சுவலா வந்து இந்த அவேர்னஸ் இது இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம பாடியோட இன்டென்சிட்டி அது என்ன சொல்றதுன்னா அந்த அந்த பிசிக்கலோட பாடியோட இன்டென்சிட்டி நேச்சுரலா இன்க்ரீஸ் ஆகுது அது ஆக்சுவலி இஸ் எ நேச்சுரல் ஃபினாமினா ஆக்சுவலி ஏதோ ஏதோ ஒரு இடத்துல போய் குவியுது ஆக்சுவலா வந்து அந்த அந்த ஆக்சுவலா வந்து என்னன்னா நம்மளோட பாடியோட இது எல்லாமே ஒரு இடத்துல போய் குவியுது அது எங்கன்னு பாயிண்ட் அவுட் பண்ணாமல் கூட பட் ஆனால் அது ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல போய் ஆக்சுவலா குவியுது அது எந்த இடத்துல குவியுது அப்படிங்கறது பார்க்கும்போது இட் இஸ் இந்த பார்ட் ஆஃப் தி சென்டர் ஆஃப் தி செஸ்ட் இது ஒரு குவியுது அங்க போய் குவியிறது தெரியுது ஃபீல் பண்ண முடியுது அவ்வளவுதான் ஐயா சென்சேஷனா அவ்வளவுதான் நீங்க சொல்ற மாதிரி நமக்கு ஒரு லைவ்னஸ் ஃபீல் பண்ண முடியும் நம்மள வந்து நம்ம லைவா ஒரு வைப்ரன்ட் ஃபீலிங்கா நம்ம ஃபீல் ஆகும் அது எங்க வேணா ஃபீல் ஆகட்டும் அது எங்க ஃபீல் ஆனாலும் பிரச்சனை இல்லை ஒவ்வொருத்தருக்கு ஒரு சென்டர்ல ஃபீல் ஆகும் அது முக்கியம் நம்ம வந்து ஒரு அலைவ் பீயிங்கா அப்படியே ஒரு வைப்ரன்ட் அவேர்னஸ் வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும் அதான் நீங்க சொல்றீங்க நன்றி ஐயா ஓகே ஐயா ஓகே थैंक यू ஓகே சோ நீலகண்டன் ஃப்ரம் ஓகே ஆன் ஆயிட்டாங்க வாங்க நீலகண்டன் அண்ணா வணக்கம் சொல்லுங்க ஓகே நான் பண்ணும்போது எனக்கு லைவாலாம் இல்ல ஃபுல்லா ஒரு பிளாங்கா ஒரு பிளாங்க்னஸ் இருக்கு சோ அது ஆனால் லைவா இல்லை ஒரு டெட் ஸ்டேட் மாதிரி தான் இருக்கு அதனால நல்லா இருக்கு அப்படி நல்லா இருக்கு அதுல இருக்க ஆனால் லைவா இல்லை ஒன்று லைவா இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் சில பேருக்கு வந்து ரொம்ப நிசப்தமா ஒரு பிளெயின் சர்ஃபேஸ் மாதிரி எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும் ஸோ ஈவன் தாட்ஸ் மூவ் ஆகுறது கூட வந்து நல்லா பார்க்க முடியும் வர்றது போறது எல்லாமே ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் பேசிக்கலி என்னன்னா நம்மளுடைய அந்த மைண்ட் வாய்ஸ் அது ஒரு அந்த திங்கிங்ல இருந்து போய் ஒரு பீயிங் ஸ்டேட்ல நம்ம ரெஸ்ட்ஃபுல்லா இருப்போம் அந்த ரெஸ்ட்ஃபுல்னஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் ஓகே அண்ணா ஓகே சப்போஸ் உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் கஷ்டமா இருந்தா மேபி ஒரு சின்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம் நம்ம வழக்கமா உட்காந்துட்டு எல்லாத்தையும் பார்ப்போம் இந்த பக்கம் திரும்பவும் இதை பார்ப்போம் அப்போ நம்மளுக்குள்ள வந்து ஏதாவது நம்ம உள்ள வந்து மைண்ட் வாய்ஸ் வந்து பேசிட்டே இருக்கும் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த மைண்ட் வாய்ஸை மியூட் பண்ணிடலாம் ஸோ நம்ம அந்த வீடியோ ஆடியோ ரெண்டு பேர் இருக்குது ஏவி மோட்ல இருப்போம் ஆடியோவை மியூட் பண்ணிட்டு ஒன்லி வீடியோ மட்டும் பார்ப்போம் ஸோ நம்மளுக்கு அந்த பேக்ரவுண்ட் கமெண்ட்ரி இருக்குல்ல இது நம்ம கூட நம்ம பேசிட்டே இருப்போம் இது இப்படி இருக்கு அது அப்படி இருக்கு இது இது இப்படி இருந்துருக்கூடாது நம்ம இத்தனை நாளைக்கு பண்ணணும் இது முன்னாடி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் கமெண்ட் கொடுத்துட்டே இருக்கும் நம்மளுக்குள்ள அதை வந்து கொஞ்சம் மியூட் பண்ணிட்டு ஜஸ்ட் வீடியோ மட்டும் பார்ப்போம் வெளியிருக்கிற திங்ஸை மட்டும் ஜஸ்ட் அப்படியே கொஞ்சம் சுற்றி பார்ப்போம் இல்லை அமைதியாக உட்காருவோம் இந்த மைண்ட் வாய்ஸை மியூட் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ்ல உட்காருவோம் இதுவும் அந்த சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ்க்கு இன்னொரு டோர் வழியா கூட்டு போவோம் ட்ரை பண்ணி பார்க்கலாமா சோ மியூட் ஆல் மியூட் ஆல் எல்லாரோட மைண்ட் வாய்ஸையும் கூட மியூட் பண்ணிடலாம் உங்களது எந்த சோ மைண்ட் வாய்ஸ்
1 minute. Unmute. ஸோ மைண்ட் கமெண்ட்ரி இல்லாமல் வெறும் விஷுவல்ஸ் மட்டும் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுவும் ஒரு இன்டெரக்டாக ஒரு டோர் டு சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ். ஸோ இந்த நேக் எப்படி இருந்தது உங்களுக்கு, யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கா, கிளிக் ஆகிருக்க அந்த நேக்கு ஷேர் பண்ணலாம். பார்த்திபன், அன்மியூட். பபுலால் சார், வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் பார்த்திபன், சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா சார்? நன்றாக இருக்கிறோம், சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பிக்சர் வரைக்கும் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு சார்ஜர் வால் அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்படி நீங்கள் சொல்லி முடித்த உடனே பார்க்கும் போது ஒரு ஒரு மெர்ஜான மாதிரி, அந்த பொருளும் நானும் ஒரு மெர்ஜான மாதிரி ஒரு ஒரு சில செகண்ட்ஸ் வந்து அந்த ஃபீல் இருந்தது. மறுபடியும் அடுத்த ரவுண்டு பார்க்கும் போது என்னுடைய மெமரியில் அது சார்ஜர் தான், அது வந்து வால் கிளாக் தான் அப்படின்னு வந்து அது மறுபடியும் அந்த மெமரி ஞாபகப்படுத்தி அதோட தொடர்பு ஃபஸ்ட்டு பார்க்கும் போதுக்கும் செகண்ட் மறுபடியும் மெமரி வந்து அதை பற்றி சொல்லி அந்த மெமரியினுடைய அந்த ஞாபகம் வந்தது. முதல் டைம் எதுவுமே இல்லாத பிளாங்கா இருந்தது. இது மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் பாக்கும்போது நமக்கு அந்த லேபிள் போடாது மைண்ட், அந்த ஆப்ஜெக்ட்ட ஆப்ஜெக்ட்டாவே பாக்கும். சோ அதுக்கு அதுக்கு வந்து என்னன்னே புரியாது அதுக்கு. சோ நீங்க செகண்ட் டைம் பாக்கும்போது அது லேபிள் அட்டாச் பண்ண ஆரம்பிச்சோம் சுலவா. இது டேபிள் தான், இது சேர் தான், இது பெட்ஷீட் தான் அப்படின்னு மைண்ட் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க ஆரம்பிச்சிடும். சோ நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்து அந்த அந்த சென்சரி பர்செப்ஷன் தான் நம்ம வந்து கொஞ்சம் சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ்ல இருக்கிற மாதிரி நம்ம சொல்றோம். என் சவுண்ட் எப்படி வந்து அதுவே லோ ஆச்சு அதுவே இன்க்ரீஸ் ஆச்சுன்றது தெரியும். நல்லதுங்க. ரைட் ஆர் ராங் சார்? ஆ சரிதாங்க ஐயா. நீங்க அழகாக அதுக்குள்ள போறீங்க, அப்புறம் மெதுவாக வெளியே வரீங்க, அதுவும் தவறு இல்லை வெளியே வர்றதும். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பழகிச்சுன்னா அந்த வேர்ல்டு என்னன்னு புரிஞ்சிடும். ஸோ அந்த எந்த வித லேபிளிங்கும் இல்லாம, எந்த வித மைண்டுடைய பாஸ்ட் ஃபியூச்சர் இல்லாம ஒரு ஸ்பேஸ் இருக்கு, அதுதான் நம்ம ஹோம்ன்றது. அழகாக அதில் அங்கே போய் தங்கியிருக்கலாம், வேணும் போது வெளியே வந்து ஒர்க் பண்ணலான்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஒரு ஸ்டேட் வந்துடும். ஸோ நம்ம அந்த 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 உலகத்தை நம்ம சுற்றி காமிக்கிறோம் அவ்வளோதான். நீங்கள் உள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டீங்க, தட்ஸ் ஃபைன். தேங்க்யூ சார். தேங்க்யூ பார்த்தி. மிஸ்டர் வெங்கடேஷன், அன்மியூட். ஐயா, ஆக்சுவலாக என்னன்னாக்க, நம்ம ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட் எல்லாமே வந்து ஏதோ ஒன்று சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்கு அந்த ஃபிசிக்கல் ஆஸ்பெக்டை. ஸோ அந்த பிசிக்கல் ஆக்சுவலாக பார்க்கும்போது அது ஒரு பிசிக்கல் ஆப்ஜெக்டை பார்க்குறோம், பட் அந்த பிசிக்கல் ஆப்ஜெக்டும் நம்மளும் அந்த ஒரே எக்ஸிஸ்டன்ஸில் தான் நம்ம இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆக்சுவலாக வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வருது இல்லையா. அந்த பிசிக்கல் ஆப்ஜெக்டை நம்ம பார்க்கும்போது அந்த ஐடென்டிஃபை பண்ணாமல் ஐடென்டிஃபை பண்ணாத ஒரு அந்த ஒரு ஐடென்டிஃபையர் இல்லாமல் இருக்கும்போது, ஸோ அந்த ஒரு அந்த பிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸும் இந்த பிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸும் ஒரே எக்ஸிஸ்டன்ஸில் இருக்கிறத தான் ஃபீல் பண்ண முடியுது இல்லையா. சூப்பர், நல்லதுதாங்க. நம்மள வந்து அந்த லேபிளிங் தான் அந்த ஒரு ஒரு பிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு ஒரு பேர் கொடுக்குறோம். பேர் கொடுக்கும்போது நம்ம நடுவில் வந்துடுறோம். ஸோ இப்போ அது ரிமூவ் பண்ணோடனே, ஸோ அந்த வெளியே இருக்கிற ஆப்ஜெக்ட்டுக்கும் நம்மளுக்கும் ஒரு டிமாரிகேஷன் உடஞ்சி போயிடுது. அதுதான் நம்ம வந்து அந்த ஈகோலெஸ்னஸ் ஸ்டேட்னு சொல்கிறோம். ஸோ நானும் தனியாக இல்லாமல், வெளி பொருட்கள் தனியும் இல்லாமல், எல்லாமே ஒரு ஒன்னஸ் ஃபுல்லாக வந்துடும். ஸோ அந்த பவுண்டரியை உடைச்சாலே நம்ம போதும், நம்ம ஒன்றா ஆகணும் அவசியம் இல்லை. ஸோ அந்த லேபிளிங்கை ரிமூவ் பண்ணாலே நம்ம வந்து ஒன்னஸ் வந்துடும். ஓகேங்கய்யா, ரொம்ப அப்சல்யூட்டா ஒரு ரியாலிட்டியா இருக்கு. ஆக்சுவலா இந்த ஒன்னஸ்ங்கிற வார்த்தை வந்து ரொம்ப நாளா வந்து, ஏன்னா ஜேகே அவரோட நிறைய பார்த்துருக்கேன், இந்த சாய்ஸ்ல சாதாரண அவர் தான் அடிக்கடி சொல்லுவாரு. ஸோ அது ஆக்சுவலா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரியாலிட்டி, உண்மையான விஷயம், அதை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த அருமையான வார்த்தையை நீங்க சொன்னீங்க.
ஸோ நம்ம ரெக்கக்னைஸ் பண்றத தவிர நம்ம வந்து கொண்டு வர வேண்டியதில்லை அப்படிங்கிற ஒரு ரியாலிட்டியான ஒரு உண்மையான விஷயம் இல்லையா. பட் என்ன ஒரு பாயிண்ட் அப்படின்னா, நம்ம வந்து ப்ராக்டிக்கல் ரியாலிட்டிக்கு நான் கொஞ்சம் சொல்லணும்னா, நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்ல வந்து இந்த சர்ச்லெஸ் அவேர்னஸ் இந்த ரியாலிட்டி வந்து என்னன்னா, நம்ம வந்து நம்ம ப்ராக்டிக்கல் வேர்ல்டுல வாழ்றதுனால அந்த இதுலயே நம்ம இருக்க முடியறது அது ஒரு ரியாலிட்டியான பாயிண்ட் இல்லையா. ஆமா, நம்ம சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ் இல்ல லிபரேஷன் ஸ்டேட், இதுதான் லிபரேஷன் ஸ்டேட். நம்ம இதுலயே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சோ இது நல்ல ஸ்டேட், ஆனா இது நம்ம இது வந்து ஒரு யூஸ்லெஸ் ஸ்டேட்னு சொல்லலாம். நம்ம இதை வச்சு நம்ம சம்பாதிக்க முடியாது, இதை வச்சு பொருட்கள் வாங்க முடியாது. சோ அதனால இதுடைய வேல்யூ வேற, அதோடைய வேல்யூ வேற. ஸோ அதனால அந்த வேர்ல்டு காக்னிட்டிவ் வேர்ல்டுக்கு போயிட்டு திங்க் பண்ணி நம்ம வேண்டிய பொருள்லாம் எடுத்துக்கணும். இது வந்து வீடு மாதிரி, அது வந்து மார்க்கெட் பிளேஸ் மாதிரி. ஸோ ரெண்டுமே வந்து உங்களுக்கு தேவைப்படுது. ஸோ இவ்வளோ நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, இது உயர்ந்துன்னு சொல்றதுக்கு ரொம்ப தூக்கி மேலே பிடிச்சிட்டாங்க, இல்லைன்னா இன்னொரு மெட்டீரியலிஸ்ட் வந்து இதை மேலே பிடிச்சிட்டாங்க. அப்படி கிடையாது, நம்மளுக்கு வீடும் வேணும், மார்க்கெட் பிளேஸும் வேணும். ஸோ இந்த சென்சரி வேர்ல்டு, இந்த சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ் வச்சு நம்ம சம்பாதிக்க முடியாது, பசங்களோட இன்ட்ராக்ட் பண்ண முடியாது, பிளானிங் பண்ண முடியாது, ஃபியூச்சரில் திங்ஸ் கேதர் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அந்த விதத்தில் பார்க்கும்போது யூஸ்லெஸ் ஸ்டேட். பட் இன்னொரு விதத்தில் பார்க்கும்போது இதுதான் நம்ம பொக்கிஷம். ஸோ இதை ரைட்டாக புரிஞ்சுட்டு நம்ம பேலன்ஸ் வந்துடும் நம்ம. ஓகேங்க ஐயா. ஐயா வந்து மைண்ட் ஆஃப் வாய்ஸை பற்றி சொன்னீங்க. ஆக்சுவலாக பல விஷயங்களை நான் பல இடத்துல பார்க்கும்போது மைண்டினுடைய வாய்ஸை வந்து அந்த நாய்ஸாக, நாய்ஸாக வந்து நிறைய ஸ்பிரிச்சுவல் பர்சன் டிஃபைன் பண்ணுவாங்க. அது எனக்கு ரொம்ப நாளாக வந்து ஒரு பெரிய கேள்வியாக இருந்தது. நாய்ஸுக்கும் வாய்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை வந்து எனக்கு வந்து ஐயா கிட்ட கேட்கணுங்கிற ஒரு உணர்வு வந்துச்சுங்க. நான் பேசிட்டே இருக்கிறேன், ஒரு ஹாஃப் அன் அவர் பேசும்போது ஒரு வாய்ஸாக இருக்கும். இதே ஒன் ஹவர், டூ ஹவர், த்ரீ ஹவர்ஸ், ரெண்டு நாள், மூணு நாள் தொடர்ந்து பேசிட்டே இருந்தேன்னா உங்கள் காது என்ன ஆகும்? அதுதான் நாய்ஸ். ஓகேங்க. ஓகே, தேங்க்யூ 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 தேங்க்யூ. Okay, next Indra from Chennai, avanga pesa varanga. Unmute. Indra pesalam neenga? Aaya vanakkam ayya. Aa vanakkam ma, solunga ma. First paakum bodhu velilo ellame kannu ellame velilo otti paakra maadhiri irundhathu. ரெண்டாவது தடவை எனக்குள்ளேயே என்ன பாக்குற மாதிரி இருந்தது. என்னோட சென்ஸ் ஆர்கான்ஸ்ல டேஸ்ட் பட்ஸ், கண்ணு, பாடி பெயின்ஸ் எல்லாமே அந்த மாதிரி எனக்குள்ளேயே நான் போற டிராவல் பண்ண மாதிரி ஒன்னொன்னும் அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. சரிதான், நீங்க கொஞ்சம் சென்சிட்டிவா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த மனோலயம் நல்லா சீக்கிரம் ஏற்பட்டுருது. மைண்ட் கமெண்ட்ரி வந்து ஸ்டாப் ஆயிடுது. மைண்ட் கமெண்ட்ரி ஸ்டாப் ஆயிடுச்சு. எனக்குள்ள பாக்குறது ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் சொல்லிட்டு அதுல சைலண்ட்னஸ். அதுல ஓகே ஃபைன். பிரவீன் குமார் வான்ட்ஸ் டு ஆஸ்க் எ க்வெஸ்சன். பிரவீன், ஐ அம் அன்மியூட்டிங் யூ, யூ கேன் நவ டாக். யூ அன்மியூட் யுவர் செல்ஃப் அண்ட் தென் டாக். ஓகே ஃபைன், குட். தேங்க் யூ சார். சோ when I try to do this choiceless awareness, I feel it's kind of an effort, because it for a few seconds it sustains and I can feel that connection and whatever you say is right, but periodically I feel that my mind wanders away and it, my attention is pulled towards that and I automatically engage in those thoughts. Okay, we call it as thinking. That's my experience, and I feel that to be in this particular state of choiceless awareness, I feel it's, for me at the moment, it's a effort. I need to try to do that. And can I have your comments on? Yeah, that's fine, Praveen. So it's very natural to be get entangled in thoughts. Right now what we have done is, from the day the intellect has been born, the 13 years or 15 years, whatever it is, when the intellect is born, it studies only the marketplace and it only knows the marketplace. So right now we are introducing a new place, what we call home or manolayanasa or choiceless awareness or liberation or pravagam. So this is a new place for the intellect.
So right now we are just introducing this new place for the intellect through so many doors. So after sometimes it knows that this is a safe place, we can stay here, and when needed we can go to the marketplace, when not needed we can stay here. So that is the second stage. Right now we are introducing the home to the intellect. So it just goes and stays for a few minutes and comes away, and after that it goes and stays for a few minutes and comes away, and slowly the intellect will be a something like this will be a normal place for the intellect. Something like when these small children are taken to school for the first time, parents will go to the school and they will sit along with the children for first week. Then the second week the children will go only for half day. In third week it can go to the school and stay for a full complete day. After that the school becomes normal to it. Then it will go to school and home casually. In a similar way, right now the intellect is used to be in thinking world. So right now we are introducing the sensory world. So slowly it will get accommodated. That's too natural, and there is no need to rush also. Slowly it will automatically will pick up the sensory world on the choiceless awareness. Thank you, sir. Thank you, Praveen. Okay, thank you, Praveen. Praveen, for raising the hand, there is a provision. The bottom, you see, there is a thing. One more will be there. Okay. On the leftmost side, there is a mic mute, and then more will be there. If you click that more, then you can see the choice. Yeah. If you are getting it, fine. Before, but for some reason, I'm not seeing it today in my laptop. First time I'm using. Okay. Okay. Some issues there. Forgot about it. You put a message in chat. I will pick you up. Don't worry. Thank you. சொல்லுங்க. முயற்சி பண்ணும்போது எது மாதிரி ஃபோக்கஸ் பண்ணாம நம்ம மூமெண்ட் கண்ணு மூமெண்ட் பண்ணினே இருக்கும்போது மைண்ட்ல எண்ணங்கள் இல்லாம இருக்கு. எது மாதிரி ஃபோக்கஸ் பண்ணும்போது அதனுடைய லேபிள் நீங்க சொல்ற மாதிரி அது இது காலண்டர், இது வால் கிளாக், இது பாத்திரம் அப்படின்னு நமக்கு வருது. ஆனா நம்ம மூவ் பண்ணினே கண்ணு ஃபோக்கஸ் பண்ணாம வெவ்வேறு இடமா மூவ் பண்ணும்போது நம்ம மைண்ட்ல எண்ணங்கள் இல்லாம இருக்கு. இது வந்து மனோ லயன் நிலையா, மனோ லாஸ் லயன், அதான் மனோ லயனாச நிலையா ஐயா? இது நம்ம மனோ லயனாசத்தை நம்ம இப்போ பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எதையுமே மனோமயமாக்காம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம மைண்ட் வைஸ் தான் மனோ லயம் பண்ண ட்ரை பண்ணுது. இதுதான் இது, இந்த பொருள் இதுக்கு இந்த ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு, இது முன்னாடி இப்படி இருந்துச்சு, இப்போ இப்படி இருக்கும், நாளைக்கு இப்படி பண்ண போறேன் அப்படின்ற ஒரு காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன், அந்த காக்னிட்டிவ் திங்கிங்குள்ள மனோலயம் கொண்டு போகுது. ஸோ அதை விட்டு கொஞ்ச நேரம் வெளியே இருந்து எப்படி இருக்குன்னு பாக்குறதா நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஐயாங்க, இப்போ மனோலயத்துல நம்ம தங்கி இருக்கிற மாதிரி மனோலய நாசத்துல தங்கி இருக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்றாங்க, சொல்லியிருக்காரு ஐயா. அப்ப நம்ம இது மனோலய நாசத்துல நம்ம எப்படிங்க ஐயா ஸ்டே பண்ணி அங்க தங்கறதுன்னு போதே அது லயமா தானங்க ஆயிடும். ஆமா, நம்ம தங்குற நம்ம அங்க தங்குற மாதிரி நம்ம இல்ல, நம்ம என்ன பண்றோம், மனோலயத்துல நம்ம தங்காம இருக்கிறது தான் மனோலய நாசம். இப்போ மனோலய நாசத்துல போய் நம்ம டைரக்டா தங்க முடியாது. இப்போ நம்ம தேவையான போது திங்கிங் போறோம், தேவையில்லைன்னா திங்கிங் விட்டுறோம். ஸோ அதாவது வீட்டுல நம்ம வந்து நம்மளுக்கு திங்கிங் தேவைப்படுதுன்னா நம்மளுக்கு ஒரு டெஸ்டினேஷன் தேவைப்படுது, ஒரு விஷயம் தேவைப்படும் போது நம்ம அதுக்காக திங்க் பண்றோம், அதுக்கு போய் அடையிறோம். அந்த மாதிரி இருந்த விஷயம் இல்லைன்னா நம்ம தேவையில்லாம திங்க் பண்ண வேண்டியதில்லை, தேவையில்லாம போட்டு அதை பத்தி நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. ஸோ அந்த நேரத்தில் நம்ம வந்து நம்ம இந்த அவேர்னஸ்ல இருக்கலாம். ஜஸ்ட் வி ஆர் அந்த அவேர்னஸ் வந்து திங்கிங்காக கன்வெர்ட் பண்ண வேண்டியதில்லை. அந்த அவேர்னஸ் தான் திங்கிங்காக போகுது, தேவைப்படும் போது திங்கிங் ஆகிக்கலாம். ஏன்னா திங்கிங்னாலே டென்ஷன் தான் அது. ஸோ அது ஸ்பெகுலேட் பண்ணணும், அது அனலைஸ் பண்ணணும், அது ஒரு ஒரு டெஸ்டினேஷன் போகணும், டெஸ்டினேஷன் போகிறதுக்கு டென்ஷனாக இருக்கும். ஸோ திங்கிங் எங்க தேவையோ அது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு தேவையில்லாத போது நம்ம அவேர்னஸ் கொண்டு வரலாம்.
அப்போ இது வந்துங்க ஐயா எண்ணங்கள் இல்லாத விருத்திகள் இல்லாத ஒரு மனநிலையா தான் அப்படிதான் அப்படிதானுங்க ஐயா இருக்கு விருத்திகள் இல்லாத ஒரு மனநிலை ஆமா மன விருத்தி இல்லாத ஒரு ஸ்டேட் தான் இது அந்த நிலை அப்ப அந்த நிலையில விருத்திகள் இல்லாத நிலையில நம்ம சூஸ் பண்றது வந்து அது லய நிலை தானுங்க ஐயா லயோ நாச நிலைன்னு எப்படி நம்ம சொல்றோம் அதான் நீ அந்த அந்த ஸ்டேட்ல வந்து எதையும் சூஸ் பண்ணிட்டு இல்ல அந்த அவேர்னஸ் வந்து எதையும் சூஸ் பண்ணல சோ சூஸ் பண்ணாதப்போ அந்த ஸ்டேட் எல்லாம் இருக்குன்னு நம்ம இன்ஃபர் பண்ணிட்டோம் சரி சரிங்க நல்லது ஓகே தேங்க் யூ பாஸ்கர் உங்களை மீட் பண்றேன் நெக்ஸ்ட் பார்த்திபன் வந்திருக்காங்க அன்மியூட் வணக்கம் இப்ப இந்த 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 இப்ப கொடுத்த நீங்க இந்த பிராக்டிஸ் அடுத்தடுத்த நாட்கள்ல ஒரு இயற்கையோட வெளிப்புற சூழ்நிலையோட இந்த பிராக்டிஸ் உங்களை மாதிரி ஒரு குருவுடன் துணையுடன் தான் பண்ணணுமா தனிப்பட்ட முறையிலேயே இந்த பயிற்சியை நம்ம செய்து பார்க்கலாமா நீங்க தனியாவே பண்ணலாங்கய்யா குரு தேவையே இல்லை ஜஸ்ட் அந்த நேக் உங்களுக்கு தெரிஞ்சா போதும் என்ன மீன் பண்றோம்னு புரிஞ்சா போதும் அது உங்களுடைய நேச்சுரல் ஸ்டேட் அது அது அதுல இருக்கிறது யாருடைய பர்மிஷன் உங்களுக்கு தேவையில்லை நம்ம இயல்பா இது வந்து இப்ப நம்ம வந்து இந்த உட்புற வீட்டு சூழ்நிலையை பாக்குறத விட வந்து வெளிப்புற இயற்கை சூழ்நிலை மரங்கள் வானவெளி இதெல்லாம் பார்க்கும் போது இன்னும் அது வந்து இன்னும் அந்த இணைப்பு வந்து இன்னும் நல்லபடியா இருக்குமா இல்ல இதே ஸ்டேட் தானா ஐயா இந்த வெளியே இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஸ்டார்ட் வித் அதுக்கப்புறம் நீங்க வீட்டுல இருக்கலாம் கொஞ்சம் ஏன்னா என்ன பை நேச்சர் உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கிடைக்கும் உங்களுக்கு ஓப்பன்னஸ் கிடைக்கும் மூவ்மெண்ட் கம்மியா இருக்கும் இப்போ வீடுனோடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் தெரிஞ்சிடும்னு மைண்டு சொல்லிடும் ஸோ மைண்ட் என்ன பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஓட ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால நம்ம புது இடத்துக்கு போனால் ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் வந்து சைலண்ட் ஆகிடுது ஒரு டூர் ஒரு புது இடத்துக்கு போனால் ஒரு புது விஷயத்தை பார்க்கும்போது மைண்ட் ஆன் பார்க்குது ஏன்னா அந்த மைண்டுக்கு இன்னும் அது அந்த பொருளுக்கு அது பேர் வைக்கல ஸோ ஒன்ஸ் அது பேர் வச்சிடுச்சுன்னா அது ஈஸியாக அது இதுதான் அதுதான் அப்படின்னு சொல்லி அப்படி ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆரம்பிச்சு ஸோ நீங்கள் வேணால் இயற்கை பிளஸ் ட்ரை பண்ணுங்க டு ஸ்டார்ட் வித் அது ஆல்ரெடி நான் ஒரு 20 வருஷமா கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு இயற்கையை பார்த்து ஒரு செடியை பார்த்து பேசு ஆல்ரெடி இருக்கிற அந்த ஞாபகங்களை மறந்துட்டு நம்ம வந்து வேற ஒரு கோணத்துல பார்க்கணும்னு வெறும் வாய் வழி சொற்கள் அந்த மாதிரி வந்து கேட்டிருக்கேனே தவிர பட் நானும் போய் செடி கூட உட்கார்ந்து இருக்கிறேன் இயற்கையோட உட்கார்ந்து இருக்கிறேன் இப்ப இன்னைக்கு நடந்த அந்த ஒரு சில வினாடி அளவுக்கு நடந்தது இது வரைக்கும் எனக்கு அது எப்படி இருக்கும் என்ன அவங்க சொல்றாங்க நமக்கு நல்லா நடந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு கேள்வி பல வருடங்களா இருந்தது இன்னைக்கு அதுக்கு உண்டான விடை இருந்தது அடுத்தடுத்த நாட்கள்லயும் இந்த பயிற்சி பண்றதுக்கு இது ஏதுவாகவும் ரொம்ப விளக்கமாகவும் தெளிவாகவும் இருந்தது ரொம்ப நன்றிங்க நன்றி பார்த்துக்கோங்க தேங்க்யூ இன்னொரு டோர் நம்ம ஓபன் பண்ணலாமா சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ்க்கு Okay, so I'll go for mute all. Okay. ஓகே ஸோ நம்ம முதல்ல வந்து சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ் வந்து அப்படியே ரெக்கக்னைஸ் பண்ணோம் நெக்ஸ்ட்டு வந்து நம்முடைய மைண்ட் வாய்ஸை வந்து மியூட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு அந்த அந்த அவேர்னஸ் எப்படி ப்ளே ஓவர் பண்ணுது வெளியோட திங்ஸ் கூட அப்படின்றத பார்த்தோம் இப்போ அதே இடத்துக்கு இன்னொரு விண்டோ இல்லை ஒரு டோர் வழியாக வரலாம் நம்ம லைஃப்பை வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன்லாம் பர்சீவ் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ வந்து ப்ரெசன்ட் மூமெண்ட்ல இருக்கிறோம் லைவா இருக்கிறோம் நம்ம திங்கிங்னாலே அது வந்து பாஸ்டோட கனெக்ட் ஆயிருக்கும் ஃபியூச்சரோட கனெக்ட் ஆயிருக்கும் ஸோ நம்ம காக்னிட்டிவ் திங்கிங் வந்து ஃபங்க்ஷன் ஆகணும்னாலே அது வந்து பாஸ்ட் ஃபியூச்சர் போயிட்டு தான் வந்துட்டு இருக்கும் ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் ரைட்டாகவே பாஸ்ட்டை கட் பண்ணி தூக்கி போட்டுருவோம் ஃபியூச்சரை கட் பண்ணி தூக்கி போட்டுருவோம் ஸோ நம்ம வந்து எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது இப்போ நம்மளுக்கு இருக்கிறது வந்து இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் தான் ஸோ திங்கிங்கான ஒரு ஸ்கோப்பே இல்லை இப்போ
ஸோ அப்படி இருக்கும்போது இந்த அவேர்னஸ் இந்த சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ் அழகாக பியூட்டிஃபுல்லாக இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்ல எப்படி பர்வேட் ஆகுது எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் ரிமூவ் யுவர் பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் அண்ட் யூ வில் பி ஃபாலோயிங் டு திஸ் சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ் த ப்ரெசன்ட் மூமெண்ட். இது எப்படி இருக்குன்னு ஒரு 2 மினிட்ஸ் பார்ப்போம். ஜஸ்ட் நீ உட்காந்துட்டு கேஷுவலாக கூட அப்படியே கேஸ் பண்ணி பார்க்கலாம் பக்கத்தில் என்ன இருக்குன்ட்டு. கண்ணை திறந்துட்டும் இருக்கலாம், கண்ணை மூடிட்டு இருக்கலாம். Thank you for being in the present moment. So unga past yum future yum cut panna mudiyadha eppadi irundhathu unga experience sollunga. Invitation unmute. Ayya past future edhume illa
ஆனா அங்க ஒருத்தர் டயலாக் பேசுறவர் மட்டும் கேட்க முடிஞ்சது. அவர் டயலாக் பேசுறாரு, பேர் இன்க்ளூடிங் பேரையும் சொல்றாரு, எல்லாத்தையும் சொல்றாரு, டயலாக் பேசுறாரு. ஸோ அங்க பேசுற அவர் ஒரு அதாவது அது ஒரு வாய்ஸ் வாய்ஸோ ஏதோ ஒண்ணு நல்லதுங்க. அந்த அந்த வாய்ஸ் தான் நம்மளுக்கு வந்து பிக்சர் அண்ட் பாஸ்டா வந்து நம்மளுக்கு சொல்லி காமிச்சிட்டே இருக்கும் அது. ஓகே, சோ அது இருக்கதும் தவறு இல்ல. அது ஒரு அது இருக்கதும் ரெகனைஸ் பண்றதே ஒரு அவேர்னஸ் இருக்கிறதுனாலதான். அவேர்னஸ் இல்லனா அது இருக்கதும் ரெகனைஸ் பண்ண முடியாது. நீங்க அந்த அவேர்னஸ்ல அந்த வாய்ஸ் இருக்கதும் நீங்க பார்க்க முடியுது. அது நல்லது. ஓகேங்கய்யா, இது பல முறை என்ன நடந்திருக்குங்கய்யா. அது ஆக்சுவலா வந்து ஐயாவோட இதுல அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு அப்புறம் ரூம்ல தனிமையில இருக்கும்போது, நான் தனிமையில தான் இருக்கேன், இருக்கும்போது பல சமயங்கள் நடந்திருக்குங்கயா. டயலாக் பேசுறத உன்னிப்பா அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்க முடியுது. ஆமாங்க ஐயா, நன்றிங்க. நன்றிங்க, தேங்க்யூ. இந்திரா அன்மியூட் பண்ணிருக்கேன், பேசலாம் நீங்க. வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்கம்மா. மூணு இது சொல்லிருக்கீங்க. இப்ப நாலாவது இதுல வந்து அப்படியே கண்ணு பாக்கும்போது ஒரு இடத்துல போய் அதுக்குள்ள போற மாதிரி இருந்து அதுக்குள்ள மைண்ட் சொல்றது கட் பண்ணிட்டு வேற அது பாரு தாட், ஒரு தாட்ல உள்ள போகாம சிந்தனையா நிறைய இருக்கு, இன்னொன்னு பாரு மாதிரி மைண்ட் அங்கங்க கட் பண்ணிட்டே இருந்த மாதிரி இருந்தது. கண்ணு பார்க்கும்போது, சவுண்ட் கேட்கும்போது, ஒரு ஒரு செகண்ட் அது ஃபீல் பண்ணிட்டே இருந்தேன் நான். இதுக்கு நம்மளோட தாட்டுக்கு கனெக்டிங் இருக்கு அந்த மாதிரி தெரியுது நம்மளோட. சரிங்கம்மா. நீங்க சொல்றது ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஒரு மெடிடேஷன் அட்டெண்ட் பண்ணா எந்த அளவுக்கு ஒரு பீஸ் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஒரு பீஸ்ஃபுல் இருக்கு. பட் இது அந்த சாய்ஸஸ் அவேர்னஸ் பண்றதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் வருது, அது எவ்வளவு நேரம் நம்ம பண்ணணும் ஒரு நாளைக்கு? ஐ ஜஸ்ட் கேம் வெரி ரீசென்ட்லி ஆன் த கால், ஸோ எனக்கு அது இந்த சாய்ஸ் அவேர்னஸோட கண்டென்ட் புரியல சார் எனக்கு. மீன்ஸ் ஐ கேன் ரீப்ளே த வீடியோ, ஐ கேன் சி, பட் இப்போ ஒரு மெடிடேஷன் பண்ண ஃபீலிங் ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்னஸா இருக்கு. ஓகே மகேஷ், ஸோ இது ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் பண்ணணும் இது மாதிரி ட்ரை பண்ணா ஸோ வி கேன் பெட்டர் டூயிங் திஸ்? நீங்க உங்களுக்கு ஒரு மார்னிங் ஒரு 20 மினிட்ஸ் பண்ணலாம், இல்ல மார்னிங் டைம் இல்ல ஈவினிங் ஒரு 20 மினிட்ஸ் பண்ணலாம். ஓகே, அந்த அளவுக்கு பண்ண கூட போதும். அது வந்து இதுவே உங்களுக்கு குவாலிட்டி ஆஃப் லைஃப் சேஞ்ச் பண்ணும். ஓகே, 24 hours பண்ணனும்னு சொல்லி நம்ம டார்ச்சர் பண்ணிக்க வேண்டாம். ஓகே ஓகே, ஜஸ்ட் நீங்க இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்கு, இந்த மாதிரி இவ்வளவு அமைதி இருக்குன்ற தெரிஞ்சாலே போதும். நீங்க எப்ப வேணா அதுல ஃபாலோ பண்ணிக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ, நன்றி மகேஸ்வரன். மீட் பண்றவங்களா ஒரு ரெண்டு விஷயம் மட்டும் சொல்லிட்டு நம்ம செஷனை க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ்ன்னு சொன்னோம், அப்புறம் ப்ரெசன்ட் மூமெண்ட் சொன்னோம், அப்புறம் பாஸ்ட் ஃபியூச்சர் இல்லாத ஒரு இடம்னு சொன்னோம், மைண்ட் வாய்ஸ் இல்லாத ஒரு இடம்னு சொன்னோம். ஸோ இது எல்லாமே ஒரே இடத்துல தான் குறிக்குது. இதுதான் நம்ம பகவத் ஐயாவும் வந்து ஒரு நம்ம அடைய வேண்டிய இடம் அந்த மாதிரி ஒன்று இல்லைன்றாரு. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டெஸ்டினேஷன் ஒன்று இல்லைன்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ டெஸ்டினேஷன் ஒன்று இல்லைன்னா என்ன ஆகுதுன்னா, ஃபியூச்சர்னு ஒன்று இல்லாமல் போயிடுது. ஃபியூச்சர்னு இல்லைன்னு போது பாஸ்ட் யூஸ்லெஸ்ஸாக போயிடுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ப்ரெசண்டில் விழுந்துடும். ஸோ பிரவாகம்னு சொல்கிறதுக்கு இதுதான். ஸோ நம்ம அடைவதற்கு ஒன்றும் இல்லைன்னா ஃபியூச்சரே அங்கே ஃபியூச்சர் வந்து அப்படியே ப்ரெசண்டோட ஒன்றாயிடுது, பாஸ்ட் வந்து யூஸ்லெஸ் ஆயிடுது. ஸோ இருக்குது வந்து ப்ரெசன்ட் ஒன்லி தான். சாரி, ஸோ பிரவாகம்னு சொன்னாலும் சரி,
ப்ரெசன்ட் மூமெண்ட் சொன்னாலும் சரி, இல்லை சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ் சொன்னாலும் சரி, எல்லாம் இதே ஒரே ஸ்டேட் தான். இதே தான் ரொம்ப அழகாக பகவத்தையா வந்து ஒரு போன வீக் நினைக்கிறேன் அனுபவம் அனுபவிப்போம்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் சொன்னார். அப்போ அனுபவிப்பவன் வந்து தான் கடவுள், அதுதான் வந்து டிவைன், அதுதான் நம்ம அடைய வேண்டிய இடம்னு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அப்படி என்னன்னா இந்த அவேர்னஸ் வந்து அல்டிமேட். ஸோ நம்ம இந்த அவேர்னஸ் வச்சுட்டு நம்ம வேறு எதையோ போய் தேட வேண்டியதில்லை. இந்த அவேர்னஸ் ஏற்கனவே இருக்கு, இதுவே அதுக்கு போதுமானது, இதுவே இதுக்கு டெஸ்டினேஷன். வி ஆர் தி ட்ரெஷர் வி ஆர் சீக்கிங், தி ட்ரெஷர் வி ஆர் சீக்கிங் இஸ் நத்திங் பட் வி அப்படின்னும் போது, ஸோ இந்த அவேர்னஸே ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு தேடாத ஒரு டிமாண்ட் பண்ணாத ஒரு சர்ச் பண்ணாத ஒரு அவேர்னஸை பியூட்டிஃபுல்லாக நம்மளுக்கு அந்த அந்த சோர்ஸில் நம்ம அனுபவிக்க முடியும். ஸோ அதுக்காக நம்ம தேடாமல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம குரல் உலகத்துக்கு என்னென்ன தேவையோ அந்த விஷயங்களுக்காக நம்ம வந்து சில திங்கிங் பண்ணிக்கலாம், சர்ச் பண்ணிக்கலாம், டிமாண்ட் பண்ணிக்கலாம். பட் அதுக்காக இந்த நம்ம இந்த ஸ்டேட்டை நம்ம லூஸ் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டேட்டு. இது நமக்குள்ளே எதுக்குன்னு ரெக்கக்னைஸ் பண்ணாலே போதும், தேடிட்டுலாம் அலைய தேவையில்லை. இந்த அவேர்னஸ் நீங்கள் தோண்டி கூட பார்க்கல, அப்படியே அது வெளிப்படையாக இருக்குது. ஜஸ்ட் ரெக்கக்னைஸ் பண்ணாலே இட் வில் லிபரேட் அஸ். ஸோ ஜஸ்ட் பிகமிங் அவேர் ஆஃப் திஸ் அவேர்னஸ் லிபரேட்ஸ் அஸ். ஜஸ்ட் ரெக்கக்னைசிங் திஸ் அவேர்னஸ் லிபரேட்ஸ் அஸ். தேங்க்யூ. இஃப் யூ ஹேவ் ஃபியூ க்வெஸ்சன்ஸ் வில் கோ ஃபார் இட். ஐயா ரொம்ப பியூட்டிஃபுல்லா ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டீங்க. தேங்க் யூ. ஆமாங்க ஐயா, ஐயா சொன்னதை வந்து ரொம்ப சிம்பிளா, ஏன்னா ஐயாவோட பாதையில இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிரும். நான் ரொம்ப நாளா வந்து என்னன்னா பகவத் ஐயாவோட இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஜிடி கிருஷ்ணமூர்த்தி ஐயாவோட இதெல்லாம் பண்ணும்போது அடிக்கடி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவது, ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட், ஸ்டேட் ஆஃப் மைண்ட், ஒரு ஏதாவதுனா தெர் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் மைண்ட் விச் இஸ் ஆல்வேஸ் இன் மெடிடேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து அவர் சொல்லுவார். ரொம்ப புரியாம ஒரு புதிரா, புரியாத ஒரு புதிராவே எனக்கு ரொம்ப நல்லா இருந்துட்டு இருந்தது. அப்படி ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டே நமக்குள்ள இருக்கு. அவரும் அதை சொன்னார் ஐயா, நான் அவரும் சொல்றாரு நமக்குள்ளதான் இருக்கு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் விச் இஸ் ஆல்வேஸ் இன் மெடிடேஷன். மெடிடேஷன் அப்படின்னு சொல்லும் போது லிபரேஷன் தான். ஸோ அப்படி ஒரு ஸ்டேட் நமக்கு இருக்கு. ஸோ எல்லாருமே ஒரு வார்த்தையால ஒரு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. பட் ஆனா இந்த ஒரு இந்த இந்த ஒரு இந்த அவேர்னஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட நம்ம வார்த்தையாலதான் சொல்றோம், ஆனா அந்த ஸ்டேட்டை வார்த்தையால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத ஒரு ரியாலிட்டியான உண்மை இல்லையா? இப்போ கூட அது கூட ஒரு வார்த்தையாதான் சொல்ற ரியாலிட்டின்னு. பட் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு ஸ்டேட்டா இருக்குங்க. ஆக்சுவலா யாராலுமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதுதான் நம்மளுடைய நேச்சுரலான ஸ்டேட்டுங்கிற அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பாதையை வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கு ஐயாவோட ஒரு ஒரு ஆரம்ப புள்ளியா வச்சிருக்காரு. ஸோ இது எல்லாருக்கும் போய் சேர்ற ஒரு பாயிண்டா வந்து அமைஞ்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி, ரொம்ப நன்றி. Well, thank you Venkat, thank you for sharing, thank you. ஐயா வணக்கம். பார்த்திபன் பேசுறேங்க. ஆ சொல்லுங்க பார்த்திபன். அத நம்ம இதுவரைக்கும் வந்து பார்த்ததுல புத்தர், ஓஷோ, ஐயா ஜெய கிருஷ்ணமூர்த்தி, ரமணர், பகவத் ஐயா, இப்போ எல்லா விஷயங்களுமே இப்போ இத்தனை நாள் வரைக்கும் நம்ம தேடினது நமக்கு ஒரு ஆன்மீகம் தேவை, நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற தேடலுக்கு அது வெளியே பகவத் ஐயா வந்து ரொம்ப அழகா இது ஒரு சாமானியனும் இதை புரிஞ்சிக்க முடியும், முதல்ல வந்து ஞானம் வேணும், அந்த புரிதல் வேணும், அந்த புரிதல் இருந்தா நமக்கு வந்து விடுதலை முக்தி இது கிடைக்கும் அப்படின்றது. இது ரொம்ப ரொம்ப, அதாவது எல்லா மகான்களும் அவங்கவுங்களுடைய வழியில அந்தந்த காலகட்டத்திற்கு தேவையான புரிதல், அந்த மெச்சூரிட்டி இருக்கிறவங்களுக்கு தேவையான சூழ்நிலைக்கு சொல்லியிருந்தாங்க. எங்களை மாதிரி சாமானியனுக்கு இந்த தேடுதல் உலகத்துல எங்களுக்கு பகவத்தையா கிடைச்சதும் நீங்க கிடைச்சதும் ரொம்ப ரொம்ப இருக்கும். ஏன்னா அதை அதை பாயிண்ட் அவுட் பண்ணி கரெக்டா வந்து பின் பாயிண்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் டிவைட் ஆகாம பின்னாடி போகாம எந்த விதமான குழப்பமும் இல்லாம இதை நம்ம இருக்கிற வாழ்வியல் இருந்து
நம்ம அதுக்கு உண்டான விடையை தெரிஞ்சிக்க முடியும்ன்றது மிக அழகா சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you, Parthiban. Thanks for sharing. Okay. Thank you. Next, Indra from Chennai. Unmute panniruka. வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க. ஆக்சுவலி இது வந்து சென்செக் வந்து ப்ரெசென்ட்ல தான் இருக்கிறது. நம்ம மைண்ட் தான் பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சருக்கு தான் அது போயிட்டே இருக்கும். ஐயா சொன்ன மாதிரி அது பிரவாகமா அது போயிட்டே இருக்கும். நீ அது கண்டுக்காம நீ என்ன வேலையோ அந்த சென்சு சார்தான் கூட கண்ணு பார்க்கதா, கண்ணோட என்ன பார்க்கணும், கையோட என்ன பண்ணணும், எல்லாமே நம்ம பண்ணும் போது அது அவேர்னஸ் தான் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. அவேர்னஸ் ஜாஸ்தி ஆகும் போது என்ன ஆகுதுன்னா நமக்கு அதையும் ஒரு டைம்ல நமக்கு ரெஸ்ட் வேணும். நம்ம சென்சஸோட வேலை பண்ணும் போது அப்போ வந்து அந்த ஹோம்ல போய் கொஞ்ச நேரம் அந்த ரெஸ்ட் எடுக்கும் போது அந்த ஹோம்ன்றாலே அந்த ஸ்பேஸ் மாதிரி வருது. அந்த சைலன்ஸ்னஸ், அந்த சைலன்ஸ்னஸ்ல நம்ம உட்காரும் போது இன்னும் கான்சியஸ் நம்மளோட அவேர்னஸ் கான்சியஸா மாறுது. அதனால அதை புரிஞ்சுது கரெக்டா தானே? ஆமாங்க சார், நம்ம தேவைப்படும் போது வெளியே போய் ஒர்க் பண்ணலாம், திங்கிங் வேர்ல்டுக்குள்ள போகலாம், ஃபியூச்சரை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், பாசிட்டிவ் யூஸ் பண்ணலாம், அந்த டென்ஷனா ஒர்க் பண்ணலாம், நம்ம எல்லாமே பண்ணலாம், கோல் ஓரியண்டடா இருக்கலாம், எல்லாமே பண்ணலாம். அது தேவையில்லைன்னும் போது நம்ம அழகா வீட்டுக்கு வந்து உட்காந்துக்கலாம். அங்க வந்து பாஸ்ட் கிடையாது, ஃபியூச்சர் கிடையாது, கோல் கிடையாது, கோல் கிடையாது, டெஸ்டினேஷன் கிடையாது, டிராவல் கிடையாது. அந்த உலகத்துல அழகா ரெஸ்ட் ஆயிடலாம். அது அடிக்கடிக்கு பண்ணாலும் கூட நமக்கு அந்த ரெஸ்ட் நிறைய மைண்ட் பாஸ்ட் ஃபியூச்சர் ஓடாம இருக்குது. அந்த மாதிரி ஃபீல் ஆகுற. ஆமா, பிரசன்ட் மைண்ட் கூட பிரசன்ட் மைண்ட் கூட பிரசன்ட்ல இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. இல்ல கரெக்ட் தான், சரியா தான். ஃப்ரீக்வென்சி நிறைய போகாம அந்த சென்சஸோடயே மிங்கில் ஆகுது அந்த மைண்ட். அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. கரெக்ட் தாமா. சோ அந்த மாதிரி ஸ்டேட்டுக்கு எப்ப வேணுமோ நீங்க போயிட்டு வந்துக்கலாம் அழகா. சரி, thank you. thank you. thank you. thank you. சோ क्वेश्चंस இல்லனா we can end up this session. thank you. thank you everyone for coming and joining. எல்லாருக்கும் மிக்க நன்றி, வணக்கம். ஏ நன்றி. இது இந்த ஸ்லைட் ஜஸ்ட் ஃபார் ரெக்கார்டிங் செஷன்ல இருக்கும். ஸோ தட் ஃபியூச்சர் எனிபடி வாண்ட்ஸ் டு நோ அபவுட் சம் டீடைல்ஸ், எங்கே எப்படி யார்கிட்ட பேசணுங்கிறதுக்காக இது ஜஸ்ட் அ கப்பல் ஆஃப் மினிட்ஸ். இட் வில் பி தியர் அட் தி அண்ட் ஸ்ரீ பகவத் மிஷன் contact phone number, website, YouTube, all details, it is available here. So, thank you very much. Thank you, Babu Lal. Thank one you minute, very much. One minute. Chat, there is some mark, is there? Okay, somebody has thanked, that's it. So, I will... stop first the live stream of Facebook. Okay, now I'll stop recording here.